ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த லைவ் இந்த ஷேப்பில் வந்து நம்ம எப்படிலாம் நம்ம வந்து ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்க போகிறோம். இந்த முதல்ல இந்த ரெக்டாங்கிள் டூல் யூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால், அதோடைய ஃபில் கலர் நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நான் என்ன அப்படின்னு சொன்னால், ஒரு எல்லோவை நான் சூஸ் பண்ணிக்கிறேன், இல்லைன்னா ஒரு ப்ளூவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேண்ணா, சூஸ் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்திங்க சொன்னால், அதோடைய ஸ்ட்ரோக், இப்போ அதோடைய சுற்றி வரக்கூடிய ஸ்ட்ரோக்குடைய கலரை நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் இதில் வந்து எல்லோவை சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? அப்புறம் இதில் நீங்கள் வந்து சாலிட் கலர் பேட்டர்ன் அது மாதிரி கிரேடியன்ஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்க முடியும். அப்புறம் இது வந்து எவ்வளோ சைஸ் வேணும் அப்படிங்கிறத சொல்லுது. அப்புறம் பாருங்கள், இப்போ பாருங்கள் நான் ட்ரா வரைகிறேன். பாருங்கள், ட்ராயிங் வரைக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இதோடைய கூட ஏற்றிக்கிறேன். உங்களுக்கு தெரியும் பார்த்தீங்களா, எப்படி வருது பார்த்தீங்களா, இல்லை இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு ரெக்டாங்கிளுக்கு ஏற்ற முடியும். இதுமாதிரி பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால், இதில் வந்து இங்கே வந்து இது மாதிரி டாட்டடாக வேணுமா, இது மாதிரி அல்லது ஒரு டாட்டட் டாட்டடாக வேணுமா அப்படிங்கிறது நம்ம சூஸ் பண்ணிக்க முடியும். இந்த டாட்டடை நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படி சொன்னால், இதே மாதிரி டூல் இங்கேயும் இருக்குது, அதுமாதிரி எந்த ப்ராப்பர்ட்டி பேனல்லையும் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பேனலில் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். அப்போ வெளியில் கொஞ்சம் வெளியில் வருது. அப்புறம் பார்த்திங்கன்னா சுற்றி வெளியே வந்துடும், ஓகேங்களா, சுற்றி வெளியில் வந்துடும். இதாங்க டிஃப்ரெண்ட்டு, இதெல்லாம் மாதிரி இருக்கும். இது மாதிரி நம்ம வந்து பண்ணிக்க முடியும். இப்போ ஓகேங்களா, அடுத்தது நம்ம வந்து இதோடைய ஒன்று நம்ம டூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பார்த்தீங்க சொன்னால், இப்போ இது மாதிரி இருக்குது. இதை நான் க்ளோஸ் பண்ணிடுறேன், ட்ரைட் பண்ணிடுறேன். இல்லை அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம், இதே டூலை வச்சு ஒரு எலிப்ஸை நம்ம வந்து பார்க்க போகிறோம். இந்த எலிப்ஸ் டூலை நான் என்ன பண்ணுறேன், இதே மாதிரி நான் வந்து கலர் சூஸ் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து ட்ராயிங் பண்ணுறேன். ட்ராயிங் பண்ணுற பிறகு பார்த்திங்கன்னா, நம்ம என்ன சூஸ் பண்ணுறோமோ அது வருது. இங்கே என்ன பண்ணுறேன்னு சொன்னால், ஒரு டாட்டட் சூஸ் பண்ணுறேன். சூஸ் பண்ணிவிட்டு இதோடைய சைஸ் நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் கூட ஏற்றுறேன். இல்லை பாருங்க, இப்போ இது மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ இதில் நான் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், கொஞ்சம் அதுக்கப்புறம் ஃபுல் அவுட். இப்போ இது மாதிரி நம்ம வந்து டிசைன்ஸ் நீங்கள் வந்து உருவாக்க முடியும். ஓகேங்களா, இது மாதிரி பண்ணிக்க முடியும். அடுத்தது நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், ஒரு இந்த கம்பைன் பண்ணுறது, ட்ரிம் பண்ணுறது, சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது, எக்ஸ்க்ளூட் பண்ணுறது, இது மாதிரி நம்ம வந்து பண்ண போகிறோம் எப்படிங்கிறத இந்த பார்க்க போகிறோம். இப்போ பார்த்து சொன்னால், இப்போ ஒன்று நம்ம வந்து வேறு இதில் ஒன்று வச்சுக்குவோம். இப்போ இந்த ஒரு ரெக்டாங்கிள் வச்சுக்கிறேன். இதெல்லாம் நான் வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஓகேங்களா, இது வந்து நான் வந்து ஃபுல் ஜீரோவில் வச்சுக்கிறேன். ஓகேங்களா, ஜீரோ தான் அதுவும் ஜீரோ போயிடும், ப்ராப்ளம் இருக்கு. இப்போ என்ன பண்ணுறேன், ஒரு நியூ ரெக்டாங்கிள் டூல் வந்து போடுறேன். ஓகேங்களா, இப்போ இந்த ரெக்டாங்கிள் டூலை இன்னொரு ரெக்டாங்கிளோட எப்படி நம்ம வந்து கம்பைன் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இன்னொரு இது மாதிரி வரைஞ்ச பிறகு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இன்னொரு ரெக்டாங்கிளோ இல்லை வந்து ஒரு ஓவல் சைஸோ வச்சு வந்து எலிப்ஸோ வச்சுக்கோமே. இப்போ எலிப்ஸை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், கம்பைன் ஷேப்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான இதில் எப்படி கம்பைன் பண்ணுங்கள். ஓகேங்களா, கம்பைன் பண்ணிட்டு இந்த இடத்துல ட்ரிம் இது வேண்டாம் இன்னொன்று கொடுக்குறேன். பாருங்க, இப்போ இந்த இடத்துல கம்பைன் பண்ணுறேன். பாருங்கள் எப்படி பாருங்கள், ஓகேங்களா, கம்பைன் பண்ணிக்கலாம். இது மாதிரி சப்ஸ்ட்ரக்ட் இது மாதிரி பண்ணிக்கலாம், அப்படியே எக்ஸ்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து இதில் வந்து சப்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். சப்ஸ்ட்ராக்ட் பண்ணுன்னா பாருங்கள் அப்படி அப்படின்ட்டு இப்போ இது மாதிரி இன்க்ளூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி நான் இங்கே வந்து பண்ணிக்க முடியும். ஓகேங்களா, இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம இந்த ரெக்டாங்கிள் டூலுடைய டூலில் நம்ம என்ன பண்ண போகிறோம், இது வந்து திருப்பி இதுமாரி வரும். நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இது வந்து நியூ லேயர் அப்படி கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னு சொன்னால், இது வந்து நியூ லேயர் கிளிக் பண்ணுங்க. ஓகேங்களா, இப்போ ஒரு ரெக்டாங்கிள் டூல் வந்து வரைகிறோம். இப்போ இந்த ரெக்டாங்கிள் டூலில் வரைஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா, இந்த கார்னர்ஸ்லாம் எப்படி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு பார்க்குறோம். இந்த கார்னர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ இது வந்து ஆனில் இருக்குது, சாரி ஆஃபில் இருக்குது. இதை நான் ஆன் பண்ணால் ஃபோர் கார்னர்ஸ்க்கும் இது வந்து ஒர்க் ஆகும். ஃபோர் கார்னர்ஸ்க்கும் ஒர்க் ஆகுது. இதே நம்ம வந்து ஒரு கார்னருக்கு தான் வேணும் அப்படின்னு சொன்னால், நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இப்போ இதை ஆஃப் பண்ணிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால், இதில் நான் என்ன பண்ணுறேன், ஒரு 25 டிவைடட் பை
என்ன 25 உங்களுக்கு அது தெரியாது, ஒரு 250 கொடுத்துக்கிறேன். எந்த சைடு வேணும் அப்படின்னு சொன்னால் இங்கே இந்த ஓட்டத்தில் 250 கொடுங்க. இது மாதிரி மாற்றிக்கலாம். இந்த மாதிரி ஃபோர் கார்னர் வேணும் அப்படின்னு சொன்னால் ஃபோர் கார்னர் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு 250 இல்லை 100 அப்படி கொடுத்து பாருங்கள், உங்களுக்கு எல்லாமே மாறும். பாருங்கள் இதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஷேப்பை வந்து நம்ம இதெல்லாம் நம்ம உருவாக்க முடியும். அப்புறம் இந்த ஷேப்பை இது மட்டும் தான் பண்ண முடியுமா பார்த்துச்சுன்னா, இது கூட கொஞ்சம் நம்மளாவே நம்ம வந்து இதை ஆல்டர் பண்ணிக்கலாம். இதுக்கு நம்ம என்ன பண்ண சொன்னால், இந்த டூல் பாரில் டைரக்ட் பாத் செலக்ஷன் அப்படின் இருக்கும், இதை கிளிக் பண்ணிட்டு இந்த இதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணால் இந்த மாதிரி வரும், இதை நீங்கள் யாராவது உங்களுடைய சைஸை அடி கிளிக் பண்ணுங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிசைன்ஸ் கிடைக்கும். ஓகே கொடுங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து க்ளோ ஆக முடியும். இப்போ இந்த இடத்துல இருக்குது, இப்போ இந்த இடத்துல டைரக்ட் க்ளோ செலக்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ இது மாதிரி பண்ணிக்க முடியும். இப்போ இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாம்னு சொன்னால், ஃபோர் கார்னர்ஸ் இந்த ஃபோர் டைம்ஸ் இது மாதிரிலாம் பண்ணிக்க முடியும். இந்த டூல் வந்து எல்லாத்துக்குமே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஷேப் டூல் இருக்குது, ஷேப் டூல் கிரியேட் பண்ணுறோம். இப்போ இந்த ஷேப் டூலில் எனக்கு கிளிக் பண்ணுறேன் பாருங்க, இப்போ ஷேப் டூலில் ஒன்று கிரியேட் பண்ணுறேன். இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால், இதில் நம்ம வந்து ஃபேட் எஃபெக்ட்லாம் இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டி பொறுத்த வரைக்கும் ஃபேட் எஃபெக்ட் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபேட் எஃபெக்ட் வரும், ஓகேங்களா? ஃபேட் எஃபெக்ட் வரும், ஜீரோ கொடுத்துருவோம். இப்போ இதில் நீங்கள் வந்து இந்த பாத் செலக்ஷன் சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிக்கிட்டு இதை பார்த்து சொன்னால் இந்த பாத்தை நீங்கள் எப்படி கிளிக் பண்ணிங்க அப்படின்னு சொன்னால் அப்படி இருக்கும். இதை இந்த பாத்தை நான் என்ன பண்ணுறேன், இந்த மாதிரி கிரியேட் பண்ணுறேன். பாருங்க இந்த மாதிரி நம்ம பண்ண முடியும். இதே மாதிரி நீங்கள் வந்து பண்ண முடியும். பார்த்தீங்கன்னு சொன்னால் அருமையாக இருக்குது. பண்ண டூல் அண்ட்ராய்டு செட் ஆகிடும், ஓகேங்களா? இப்போ இது மாதிரி நீங்கள் வந்து எல்லா விதமான டிசைன்ஸும் நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? பாருங்கள் எல்லாமே நீங்கள் வந்து பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.